வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டென்த்து லெவன்த் சாக்டர் பார்க்க போகிறோம் என்னென்னா ஹெச்டிஎம்எல் கட்டமைப்பு ஒட்டுக்கள் மற்றும் ஹெச்டிஎம்எல் உரை வடிவூட்டல் அட்டவணை மற்றும் பட்டியல்களை உருவாக்குதல் ஏன்னா ஹெச்டிஎம்எல்லோட அந்த கட்டமைப்பு ஒட்டுக்கள் எதுலான்னு பார்க்க போகிறோம் அப்புறம் ஹெச்டிஎம்எல்லில் எப்படி வந்து உரையை வலுவூட்டுறது அப்புறம் அது எதில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது எப்படி வந்து பட்டியல்கள் லிஸ்ட்டை வந்து எப்படி உருவாக்குறதுங்கிறதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம்எல்ன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் தான் என்ன சொல்றாங்கன்னா ஹெச்டிஎம்எல்னு சொல்கிறாங்க மீ உரை குறியீட்டு மொழி அதான் ஹெச்டிஎம்எல் மீ உரை குறியீட்டு மொழி ஒன் மாசில் கேட்பாங்க ஹெச்டிஎம்எல்னால் என்னென்ன ஹைப்பர் மார்க்கப் மார்க் அப் லாங்குவேஜ் மீ உரை குறியீட்டு மொழி வந்து வலைப்பக்கங்களை பக்கங்களை நம்ம வெப் பேஜஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் வலைப்பக்கங்களை வடிவமைக்க பயன்படும் பயன்பாட்டு மொழி தான் வந்து இந்த ஹெச்டிஎம்எல்ங்கிறது இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் படமாக இமேஜாக இருக்கலாம் அசைவூட்டலாம் அனிமேஷனாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து அடங்கின ஒரு வடிவ வலையமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு தான் இந்த ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது இதில் வந்து இதெல்லாமே இந்த ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜை வடிவமைக்கிறது வந்து ஒட்டுக்கள்னு சொல்கிறாங்க ஒட்டுக்கள்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ஓப்பன் பிரேஸ் இது லெஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிளுக்கு உள்ளாடி எழுதுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடைப்புக்குறிக்குள்ளே குறிக்குள்ளே எழுதுறது தான் ஒட்டுக்கல்னு சொல்கிறாங்க டேக்ஸ் இங்கிலீஷ்னு வந்து டேக் மீ உரை குறியீட்டு மொழியானது ஒட்டுகள் மற்றும் அதன் பண்புக்கூறுகளால் உருவாக்கப்படுறது ஒட்டுன்னா இது ஹெச்டிஎம்எல் ஒரு ஒட்டு அதுக்கு ஒரு பண்புக்கூறு ஆட்ரிபூட்ஸ் இருக்கும் அந்த சப் அது ஹெச்டிஎம்எல் கொஞ்சம் ஆட்ரிபூட்ஸ் இருக்கும் ஹெட்டுக்கு கொஞ்சம் பண்புக்கூறுகள் இருக்கும் டைட்டிலுக்கு ஒன்று ஒன்றுக்குமே ஒவ்வொரு ஒட்டுகளுக்கும் கொஞ்சம் பண்புக்கூறுகள் இருக்கும் அந்த பண்புக்கூறுங்கிறது என்னன்னா அந்த ஒட்டு அதை வந்து அழகு வ வடிவமைக்கிறதுக்கும் அதை வந்து வலுவூட்டம் கொடுக்கறதுக்கு தான் இந்த பண்புக்கூறுகள் வந்து பயன்படுது ஒட்டுகள் வந்து மீ உரை குறியீட்டு மொழியின் உறுப்புகள் எனவும் அழைக்கப்படுது இந்த ஒட்டுங்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா அதோட ஹச்டிஎம்எல் மொழியோட உறுப்புகள்னு அழைக்கிறாங்க இது வந்து எக்ஸ்ட் அதோட கலர் மாற்றுறது அப்புறம் வந்து சைஸை மாற்றுறது இதெல்லாம் தான் என்ன சொல்றாங்கன்னா ஆட்ரிபூட்ஸ் பண்புக்கூறுகள்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெச்டிஎம்எல் வந்து முக்கோணம் அந்த கோண அடைப்பு கிரேட்டர் தான் லெஸ் சிம்பிள் தான் குறிக்கிறாங்க கோண அடைப்பு குறிக்கள் குறிப்பிடாங்க எக்ஸாம்பிள் வந்து ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் இது எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல் ஒட்டுகளுக்கு எடுத்து எடுத்துக்காட்டு இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் நாட் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா இந்த டேகுக்கோல் எழுதுறது வந்து கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம் ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நாட் கேஸ் சென்சிட்டிவ் எழுத்து வடிவம் அற்றவை எழுத்து வடிவம் அற்றவைன்னா நம்ம கேபிட்டல் லெட்டர் கொடுத்தாலும் ஸ்மால் லெட்டர் எடுத்தாலும் கொடுத்தாலும் எரர் காட்டாது இப்போ ஒன்னு ஒரு ப்ளேஸ்ல வந்து கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வந்து கேபிடலா கொடுத்தோம்னா கூட எரர் காட்டாது அதாவது நெக்ஸ்ட் வந்து மீ உரை கட்டமைப்பு மொழி கட்டமைப்பு ஒட்டுக்கள் இதெல்லாம் வந்து கட்டமைப்பு ஒட்டுகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த கட்டமைப்பு ஒட்டுகள் நாலு ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் பாடி இந்த நாலுமே வந்து என்ன சொல்கிறாங்க கட்டமைப்பு ஒட்டுக்கள்னு சொல்கிறாங்க மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க கட்டமைப்பு ஒட்டுக்கள் எவைய வேண்டும் வந்து ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் பாடி நான்குமே வந்து கட்டமைப்பு ஒட்டுக்கள் வந்து ஹெச்டிஎம்எல்ங்கிறது எதுக்குன்னா இந்த ஹெச்டிஎம்எல் அந்த லாங்குவேஜை ஒரு வலை ஆவணம் நம்ம உருவாக்குறோன்னா அதுக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த ஹெச்டிஎம்எல் ஒட்டு தான் ஹெச்டிஎம்எல் ஒட்டானது உருவாக்கப்படும் ஆவணம் வலை ஆவணம் என்பதை குறிக்க பயன்படுகிறது இந்த ஹெச்டிஎம்எல்லை பார்த்தா பார்த்தாலே என்ன புரியுன்னா இது ஒரு நெட் ஒரு வெப் பேஜ் தான் கிரியேட் பண்ணுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹெச்டிஎம்எல் ஒட்டு நெக்ஸ்ட் வந்து ஹெட்டு ஹெட்டுங்கிறது வந்து ஆவணத்தின் தலைப்பு வகை போன்ற விவரங்களை கொண்டிருக்கும் அந்த ஆவணம் நம்ம கிரியேட் பண்ணுறோன்ன ஒரு பேச்சு அதோடய ஹெட்டிங் என்ன அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஹெட்டு டேகுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் வந்து டைட்டில் டைட்டில்ங்கிறது ஆவணத்தின் தலைப்பினை கொண்டிருக்கும் தலைப்பு அதுமாதிரி தொடக்க மற்றும் முடிவு ஒட்டுகளுக்கு இடையே இடம்பெற்றிருக்கும் அந்த ஹெட்டுக்கும் பாடிக்கும் இடையில தான் இந்த டைட்டில் வந்து வரும் இது வந்து ஆவணத்தோட தலைப்பை கொண்டிருக்கும் ஹெட்டுக்கும் பாடிக்கும் இடையில வந்து வரதான் வந்து டைட்டில்ங்கிறது நெக்ஸ்ட் வந்து பாடி பாடி ஒட்டானது வலை ஆவணத்தில் இடம்பெறும் அனைத்து ஒட்டுக்கள் அதன் பண்புக்கூறுகள் ஆகியவற்றை மேலும் வலை உலாவில் வெளிப்படுத்த வேண்டிய தகவல்களையும் கொண்டிருக்கும் இந்த பாடிக்குள்ளே வந்து நம்ம அந்த வெபேஜில் என்னெல்லாம் டிசைன் பண்ண போகிறோம் என்ன எழுத போகிறோம் அதெல்லாமே வந்து அதில் இருக்கும் இந்த பாடி ஒட்டுக்குள்ளே வரதான் வந்து அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் அதோட பண்புக்கூறுகள் நம்ம அதை வலு வலுவூட்டம் பண்ணுறோம் ஃபார்மேட் பண்ணுறோம்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பாடி ஒட்டுக்கு ஒட்டுக்குள்ளே இருக்கும் இல்லை வந்து மீ ஒரே கட்டம் ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜோட கட்டமைப்பு ஒட்டுக்கள் முக்கியமான கொஸ்டின் மீ எதான கட்டமைப்பு ஒட்டுக்கள் ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் பாடி நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு வலை பக்கத்தை எப்படி உருவாக்குறது நம்ம வெப்பேஜ் ஹெச்டிஎம்எல் கோடி எழுதுகிறோம் அதை எப்படி வந்து ரன் பண்ணி பார்க்குறது எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம் ஃபஸ்ட் வந்து நம்ம விண்டோஸ் செவனில் பண்ணுறோன்னா ஸ்டார்ட்டில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அக்சசரிஸ் அதில் நோட் பேட் கிளிக் பண்ணோன்னா நோட் பேஸ் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து இந்த ஹெச்டிஎம்எல் டேக்ஸை வந்து ஹெச்டிஎம்எல் கோடை வந்து இன்க்ளூட் பண்ணி டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கணும் சேவ் பண்ணுறது வந்து ஃபைலில் போய் சேவ் அப்போ சேவ் உரையாடல் இந்த டா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நேம் கொடுக்கணும் நேம் கொடுக்குறப்போ வந்து ஃபை ஃபைல் நேம் கொடுத்து டாட் ஹெச்டிஎம்எல் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும் டாட் ஹெச்டிஎம்எல் ஆர் ஹெச்டிஎம் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிக்கணும் சேவ் டைப்பில் வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கணும் கொடுத்து சேவ் பண்ணணும் அந்த ஃபைல் சேவ் ஆயிரும் அப்புறம் வந்து நம்ம சேவ் பண்ண இந்த இதை வந்து வலை உலாவியில் ஓப்பன் ஹெச்டிஎம்எல் வந்து கண்டிப்பாக வலை உலாவியில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அது எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம் வ நம்ம சேவ் பண்ணி முடித்தாச்சு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வலைவில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக இருக்கலாம் மொசில்லா ஃபயர் பாக்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு வலை உலாவியை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபைல் ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கணும் முதல்ல வலை உலாவியை ஓப்பன் பண்ணணும் ஃபை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரா இல்லை மொசில்லா ஃபயர் பாக்ஸ் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்தோன்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்ம எந்த ஃபைலை நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணுமோ அந்த ஃபைலை ஓ ஃபைல் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பண்ண அந்த வெப் பேஜ் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் அதை வந்து வலை உலாவியை பயன்படுத்தி வலை ஆவணத்தை பார்வையிடுறது நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல் பண்புக்கூறுகள் அதோடய ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஹெச்டிஎம்எல் பண்புக்கூறுகள் ஃபஸ்ட்டு வந்து அதோட பண்புக்கூறுகள் ஹெச்டிஎம்எல் ஒட்டோட பண்புகூறுகள் இதெல்லாமே டேக்ஸ்ன்னு பார்த்தோம் ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் பாடி அதில் ஹெச்டிஎம்எலோட பண்புக்கூறுகள் இதெல்லாம் இது வந்து உ உபயோகிக்கப்படும் தனி சிறப்பான வார்த்தைகள் ஒட்டுகளுக்கு கூடுதலான இயல்புகளை வழங்குது நம்ம இப்போ நார்மலாக வெறும் சிம்பிளாக ஹெச்டிஎம்எல் எழுதிக்கலாம் நம்ம பண்புக்கூறுகள் கொடுக்கறதுனால என்ன அது கொஞ்சம் சிறப்பாக கூடுதலாக வந்து அழகாக காட்டும் அதுக்காக தான் இந்த பண்புக்கூறுகளை வந்து யூஸ் பண்ணுறோம் ஹெச்டிஎம்எலோட பண்புக்கூறுகள் எதுனா டிஐஆர்

நெக்ஸ்ட் வந்து பாடி ஒட்டுக்கான பண்புக்கூறுகள் இந்த பாடி நெக்ஸ்ட் பாடி என்கிற அதோட பண்புக்கூறுகள் இதெல்லாம் பார்க்க போறோம் ஒரு ஆவணத்தின் உரைப்பகுதி வரைய இருக்க பாடி ஒட்டு நம்ம முதல்ல பார்த்தோம் நம்ம இந்த ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றோம் வலை வெபேஜ் டெவலப் பண்ணுறோன்னா அந்த வெப் பேஜுக்கு உள்ளாடி என்னெல்லாம் டிசைன் பண்ண போறோம் அதை பத்தி குறிக்கிறதா வந்து இந்த பாடி ஒட்டுன்னு சொல்றது பாடி பண்பு பாடி டேக் இதில் என்னெல்லாம் இதோட பண்புக்கூறுகள் எதெல்லான்னா இதோட பேக்ரவுண்ட் அதை நம்ம ஒரு வெபேஜ் டெவலப் பண்ணுறோம்னா அதோட பேக்ரவுண்டு கலர் நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு விருப்பமானபடி கலர் மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலருங்கிற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து உடற்பகுதியில் உரையை நம்ம டெக்ஸ்ட்டு கொடுக்குறோன்னு அந்த டெக்ஸ்ட்டோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலர்னு யூஸ் பண்ணுறோம் டேகு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலருன்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து வலை உலாவின் பின்புறத்தில் பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம் பேக்ரவுண்ட் இமேஜும் கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பே பாடி பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு கொடுத்து அந்த இமேஜோட ஃபைல் நேமை கொடுத்தா அப்போ அந்த பார்த்து கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து இப்போ இமேஜ் வந்து லோடாயிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஓரங்களை அமைத்தல் நிறைய டெக்ஸ்ட் கொடுக்குறோன்னா அது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக ரைட் அலைன்மெண்ட்டாக சென்டர் அந்த மாதிரி ஓரங்களை அமைக்கிறதுக்கு வந்து லெஃப்ட் மார்ஜின் மால் பாடி மார்ஜின்ங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து யூஸ் பண்ணுறோம் மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் டாப் மார்ஜின் பாட்டம் மார்ஜின்னு அந்த மாதிரி வந்து ஓரங்களை அமைக்கிறதுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து தலைப்புகள் வந்து ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்கில் எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம ஹெட்டிங் கொடுக்குறது நம்ம நம்ம விருப்பத்துக்கு பெருசாக சைஸ் கொடுத்துக்கலாம் சின்னதாக கொடுத்துக்கலாம் எந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் வலை ஆவணத்தின் பிரிவுகளுக்கு தலைப்புகளை வழங்க தலைப்பு ஓட்டு பயன்படுகிறது இந்த ஹெட்டிங்ங்கிற ஒட்டு எதுக்கு பயன்படுதுனா தலைப்பு கொடுக்குறதுக்கு பயன்படுறது தான் வந்து இந்த ஹெட்டிங்ங்கிற ப பண்புக்கூறு இது வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் ஒன்றுங்கிறது வந்து பெரிய சைஸாக காட்டு நம்ம ஹெச் ஹெச் ஒன்றுன்னு கொடுத்தோன்னா அந்த ஹெட்டிங் நம்ம கொடுக்குற ஹெட்டிங் வந்து ரொம்ப பெருசு சைஸாக காட்டும் சிக்ஸ் கொடுத்தோன்னா ஒரு சின்ன சைஸாக காட்டும் அது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் பிரிச்சுருக்காங்க இந்த ஹெட்டிங்ஸோட சைஸை ஆறுன்னா பெருசாக காட்டும் ஒன்றுன்னா சின்னதாக காட்டும் இந்த ஹெட்டிங்ஸ் கொடுக்குறது நெக்ஸ்ட் வந்து அடைப்பு அடைப்பு ஒட்டுக்கள் மற்றும் காலி ஒட்டுக்கள் இது வந்து முக்கியமான ஒரு டூ மார்க் கொஸ்டின் அடைப்பு ஓட்டுன்னா என்ன காலி ஓட்டுன்னா என்ன அடைப்பு ஓட்டுனா என்னென்னா நம்ம நார்மலாக ஹெச்டிஎம்எல் இப்படி ஆரம்பித்தோன்னா அது முடிக்கிறது வந்து இப்படி ஹெச்டிஎம்எல் போட்டு தான் முடிக்கணும் ஹெச்டிஎம்எல் இப்படி ஆரம்பித்தோன்னா முடிக்கிறப்போ இந்த மாதிரி க்ளோஸ் டேக் கொடுத்து தான் முடிக்கணும் அதான் வந்து அடைப்பு ஒட்டுனா தொடக்கம் மற்றும் முடிவு ஒட்டுக்களை கொண்டு இதே மாதிரி ஸ்டார்டிங்கும் முடிவும் கொண்டதுனா என்ன சொல்கிறாங்க அடைப்பு ஒட்டுக்கள் காலி ஒட்டுக்கள்னா சில டேக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வெறும் ஒன்லி இந்த ஓப்பன் டேக் மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பிரேக் கொடுக்குறோன்னா பிஆர் ஒன்லி இந்த ஓப்பன் டேக் மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்து இது என்ன சொல்கிறாங்க காலி ஒட்டுன்னு சொல்கிறாங்க அடைப்பு ஒட்டு காலி ஒட்டுன்னா அடைப்பு ஒட்டுனா ஓப்பன் க்ளோஸ் க்ளோஸ்டாகவும் இருக்கும் தொடக்கம் மட்டும் முடிவு ஒட்டுக்களை கொண்ட ஒட்டுக்களை என்ன சொல்கிறாங்க அடைப்பு ஒட்டுக்கள் ஒன்லி அதை வெறும் ஓப்பன் டேக் மட்டும் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க தொடக்க ஒட்டு மட்டும் கொண்டது என்ன சொல்கிறாங்கன்னா காலி ஒட்டுன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பிஆர் இதுக்கு வந்து ஹெச்டிஎம்எல் ஹெட் பாடி எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து அடைப்பு ஓட்டுகளாக தான் இருக்கும் இந்த பிரேக் அதே மாதிரி இதை ஒன்று ரெண்டு தான் வந்து காலி ஒட்டாக இருக்கும் இது வந்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க ரெண்டுக்கும் என்னன்னு எழுதி எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்றுன்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட் வந்து உரை வலுவூட்டலுக்கான ஹெச்டிஎம்எல் ஒட்டுகள் உரை வலுவூட்டல்னாலே ஃபார்மேட் பண்றது நம்ம கொடுக்கிற டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டுறதா என்ன சொல்றாங்கன்னா ஃபார்மேட்டிங் உரை வலுவூட்டல் அதுக்கு யூஸ் பண்ற ஹெச்டிஎம்எல் ஒட்டுக்கள் எதெல்லாம் பார்க்க போறோம் போல்டு இட்டாலிக்ஸ் அண்டர்லைன் நமக்கே தெரியும் போல்டுனா டார்க்காக காட்டுறதுக்கு இட்டாலிக்ஸ்னால் சாய்வா காட்டுறது அண்டர்லைன் அண்டர்லைன் போட்டு காட்டுறது நான் வந்து இந்த மூணுமே வந்து உரை வலுவூட்டலுக்கான ஹெச்டிஎம்எல் ஒட்டுக்கள் போல்ட் இட்டாலிக்ஸ் அண்டர்லைன் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் அண்ட் எம் ஸ்ட்ராங் எம்பு வந்து சேஃபாக ஸ்ட்ராங்னா போல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது எம்புங்கிறது இட்டாலிக்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது ஸ்ட்ராங்ங்கிறது போல்டாக காட்டும் எம்புங்கிறது இட்டாலிக்ஸாக காட்டும் இதையும் வந்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க ஸ்ட்ராங் எம்புக்கும் போல்டு இட்டாலிக்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பிக் அண்ட் ஸ்மால் ஒட்டுக்கள் பிக் அண்ட் ஸ்மால்னா நம்ம கொடுக்குற லெட்டரை வந்து பிக்க பெருசாக காட்டணும் நார்மல் சைஸ் உடைக்கும் பெருசாக காட்டணும் அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம்னா பிக்ங்கிற ஒட்டை யூஸ் பண்ணுறோம் ஸ்மால்ங்கிறது ஸ்மால் சைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்மால்ங்கிற ஒட்டு யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு எண்ணையோ அல்லது எழுத்தையோ சாதாரண வரிதிலேருந்து கீழே நம்ம சின்னதாக காட்டுறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஹெச் டூ ஓ அப்போ ஹெச் டூ கொடுக்குறப்போ வந்து டூ வந்து நார்மல் சைஸ் வரைக்கும் சின்னதாக கொடுப்போம் அது அந்த மாதிரி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து சப்ஸ்கிரிப்ட் ஒரு எண்ணையோ எழுத்தையோ சாதாரண வரி கீழே காட்டுவதற்கு சப்ஸ்கிரிப்ட் என்ற இந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து ஒரு எண்ணையோ அல்லது எழுத்தையோ வந்து சாதாரண வரி மேலே காட்டுவதற்கு எக்ஸாம்பிள் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கும் அந்த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது மேலே உயர்த்திக்கு சின்னதாக காட்டணும் அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் இது வந்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க ஒன் மார்க்ஸில் ஆப்ஷன்ஸில் எது வந்து சப்ஸ்கிரிப்ட் எது சூப்பர் ஸ்கிரிப்ட்னு கேட்பாங்க சப்ஸ்கிரிப்ட்னா கீழே வர்றது சூப்பர் சூப்பர் ஸ்கிரிப்டுனா மேலே ஸ்கொயரில் போடுறது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல் அட்டவணைகள் அட்டவணைகள்னா டே டேபிள் டேபிள் வந்து ஹெச்டிஎம்எல் எப்படி டிசைன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முக்கியமாக கொஞ்சம் டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் டேபிள் இந்த டேபிளுங்கிறது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் வந்து டேபிளுங்கிற டேகு டிஆர் டேபிள் ரோ ஒரு ரோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டேபிள் ரோ டிஆர் டேகு டிஹெச்ங்கிறது டேபிள் ஹெட்டிங் டேபிளோட ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோன்னா அந்த ஹெட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் டேபிள் ஹெட்டிங் டிடி டேபிள் டேட்டா அந்த டேபிளுக்கு உள்ளே கொடுக்க போகிற டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் டிடி கேப்ஷன் அந்த டேபிளுக்கு நம்ம கேப்ஷன் கொடுக்குறோன்னா அந்த கேப்ஷன் ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேப்ஷன் இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அட்டவணையில் பயன்படுத்தப்படும் ஒட்டுகள் எவை எவை இப்போ அந்த அஞ்சு டேபிள்வோட் டேபிள் டேபிள் டிஆர் டேபிள் ரோ டேபிள் ஹெட்டிங் டேபிள் டேட்டா கேப்ஷன் இந்த அஞ்சுமே வந்து அட்டவணையை ஒரு டேபிளை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுற டேக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல் பட்டியல்கள் பட்டியல்கள்னால் லிஸ்ட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டியல்கள்னு சொல்கிறாங்க ஹெச்டிஎம்எல் வந்து மூணு லிஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர்டு லிஸ்ட் அன் லிஸ்ட் டெஃபனிஷன் லிஸ்ட் ஆர்டர்னா வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் வரையறை பட்டியல் மூணு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல முக்கியமாக கேட்பாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோடு எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் டெஃபனிஷன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்டு லிஸ்ட் ஆனால் என் வரிசை பட்டி வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் இதோட அந்த டேக் வந்து ஓஎல் ஆர்டர்டு லிஸ்ட்டு இந்த மாதிரி அந்த டேக் வந்து ஓஎல்ல ஆரம்பிக்கும் ஓஎலில் முடியும் இடையில வந்து லிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம கொடுப்போம்னா எண் வரிசை பட்டியலானது ஓஎல் ஓஎல்னு முடிச்சிடும் பட்டியல் ஒரு உருப்படியே சேர்க்க ஒரு ஒரு வேடை வந்து நம்ம சேர்க்கணும் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளை சேர்க்கிறோன்னா அது வந்து எல்ஐங்கிற இந்த லிஸ்ட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் எல்ஐ இது வந்து டேக் வந்து ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓஎல் ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு வேர்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறோன்னா எல்ஐங்கிற டேக்கு கொடுத்து தான் இன்க்ளூட் பண்ணணும் இது வந்து இதுக்கு வந்து காலி எண்டிங் ஒட்டு வேணா கொடுத்தா போதும் குடுக்காட்டியும் எறக்காட்டா இது வந்து காலி ஒட்டாக எடுத்துக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆர்டு லிஸ்ட் அன் ஆர்டர்டு லிஸ்ட் ஆர்டர்டு லிஸ்ட்டுங்கிறது நம்ம நம்பர்ஸ் ஆல்பெட்டிக் ஆர்டரில் கொடுக்கலாம் இல்லை வந்து ஸ்மால் ஒன் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீயில் கொடுக்கலாம் ஏபிசின்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆர்டரில் கொடுக்குறது தான் வந்து ஆர்டர்டு லிஸ்ட்டு அன் ஆர்டர்டு அது ஒரு லிஸ்ட்டு தான் ஆனால் அது வந்து அன் ஆ நம்பர் இருக்காது ஆனால் புல்லட்ஸ் குறியை வந்து யூஸ் பண்ணிக்கணும் சர்க்குலாக இருக்கலாம் ஸ்கொயர் மாதிரி சிம்பிள் எந்த சிம்பிள் வேணுமோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட் வரிசைப்படுத்துகிறது தான் வந்து அன் ஆர்டர்டு லிஸ்ட்டு வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் புல்லட் பட்டியல்கள் அழைக்கப்படுகிறது புல்லட்ஸ் லிஸ்ட்னு இதை சொல்றாங்க எண்களுக்கு பதிலாக சிறப்பு புல்லட் குறியீடுகளை முன்னோ முன்னதாக கொண்டிருக்கும் நம்பருக்கு பதிலா புல்லட்ஸ் டாட்டா ஸ்டாரா இல்லன்னு ஒரு சர்க்கலா அந்த மாதிரி புல்லட்ஸை வச்சிருக்கதை கொண்டிருக்கதான் என்ன சொல்றாங்க வரிசைப்படுத்தப்படாத பட்டியல்னு சொல்கிறாங்க இதுலேயும் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஒரு சென்டென்ஸ் அதை கொடுக்குறோன்னா அது வந்து எல்லை எங்கிற டேக்கில் தான் கொடுக்கணும் அன்னாடர் யூஎல்ல ஆரம்பித்து அதுக்கு உள்ளாடி நம்ம லிஸ்ட்டு கொடுக்குறத வந்து எல்லைக்குள்ளே கொடுக்கணும் முடிக்கிறப்போ யூஎல்ல முடிக்கணும் அன்னாடர்டு லிஸ்ட் நெக்ஸ்ட் வந்து வரையறை பட்டியல் டெஃபினிஷன் லிஸ்ட்டு இந்த வரையறை பட்டியல் வந்து இரண்டு பட் இந்த மேலே ஆர்டர்டு லிஸ்ட்டு அன் ஆர்டர்டு லிஸ்ட் ரெண்டு வந்து வேறுபட்டது தான் வந்து இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்பரோ இல்லை புல்லட்ஸ் குறியோ எதுவுமே வராது இதில் வந்து பட்டு உருப்படி இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து ரெண்டு பகுதியாக இருக்கும் ஒன்று வந்து வரையறை தலைப்பு டெஃபனிஷன் டேம் நெக்ஸ்ட் வந்து டெஃபனிஷன் டிஸ்கிரிப்ஷன் வரையறை விளக்கம் வரையறை தலைப்பு வரையறை விளக்கம்னு சொல்கிறாங்க அதோட டேக்ஸ் என்னென்னா டெஃபினிஷன் டேம் டிடி டெஃபனிஷன் டிஸ்கிரிப்ஷன் டிடின்னு சொல்கிறாங்க அதான் வரையறை தலைப்பு வரையறை விளக்கம் சொல்றாங்க டெஃபினிஷன் லிஸ்ட் டிஎல் குறிக்கிறாங்க இந்த வரையறை பட்டியலானது இரண்டு இந்த ரெண்டு ஒட்டுகளுக்கு ரெண்டுக்கும் இடையில தான் வந்து இதை வந்து டிக்ளேர் பண்ண முடியும் இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிச்சு இதுல வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல வந்து இந்த பட்டியல் ஹெச்டிஎம்எல் லிஸ்ட் வந்து முக்கியமா கேட்குறாங்க த்ரீ மார்க்ஸ்ல வந்து ஹெச்டிஎம்எல் டேபிள் எப்படி இன்க்ளூட் பண்றது அப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்லாம் டூ மார்க்லேயும் கேட்குறாங்க ஒன் மார்க்ல கேட்குறாங்க முக்கியமான டூ மார்க் அடைப்பு ஒட்டுகள் காலி ஒட்டுகள் முக்கியமானது கட்டமைப்பு ஒட்டுகள் எதெல்லாம் கேட்குறாங்க ஒட்டு ஹெச்டிஎம்எல் ஒட்டோட பண்புக்கூறுகள் பாடி ஒட்டோட பண்புக்கூறுகள் எல்லாமே டூ மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்